வணக்கம் வெங்கட் பிரபு, உங்களை ரொம்ப நாளா சந்திக்கணும். ஆக்சுவலி பிளான் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப நாளாவே கோவிட் டைம்ல இருந்தே பிளான் பண்ணிட்டு இருந்தோம், பேண்டமிக்ல இருந்து. கரெக்ட், ரிலீஸ்க்கு கரெக்டா வந்திருக்கோம். ஆமா ஆமா, ஒரு வாரம் இருக்கு இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, இன்னும் நாலு நாள் இருக்கு. கரெக்ட். அப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், ரொம்ப உங்க பிஸியான ஒரு ஷெட்யூல்ல இருந்து நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. மாநாடு அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் சென்ட்ரல், ஐ மீன் அதை சென்டர் பண்ணி தான் நம்ம மெயினாக இந்த கான்வர்சேஷன் நடக்க போகுது. அப்படின்னு இப்போ நீங்கள் கோவிட்னு சொன்னதுனால, இந்த பீரியடில் ஃபிலிம் பண்ண எல்லாருமே ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படங்கள் தான், நிறைய சேலஞ்சஸ் எல்லாமே எல்லா படமுமே. ஏன்னா இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தது. நாங்கள் இப்போ பேண்டமிக்கில் நாங்கள் ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து வி ஸ்டார்டட் நிறைய தடங்கல்களுக்கு அப்புறமா வந்து லாஸ்ட் இயர் ஜான்வரியில் தான் வந்து ஆரம்பித்து, ஃபெப்ரவரியில் தான் பூஜை போட்டு ஆரம்பித்தோம் படத்தை. ரைட். இப்போ ஆரம்பித்து ஒரு பெரிய ஸ்கெடியூலுக்கு ஹைதராபாத் போனோம் மார்ச்சில் வந்து சப்போஸ் டு ஷூட் ஃபார் லைக் 40 days ஒரு ஸ்கெடியூல் பிளான் பண்ணியிருந்தோம். ஆரம்பித்த ஒரு 10 days வந்து லாக்டவுன் வந்துருச்சு மார்ச் 6. அங்கே வந்து ராமோஜிலாம் க்ளோஸ் பண்ணி ஹாவ் டு கோ பேக் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம சென்னையில் போய் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டுக்கப்புறமா டோட்டல் லாக்டவுனு. ஸோ அதுக்கப்புறமா இன்டெஃபினட்டாகவே போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளாக. இப்போ வந்துட்டு போச்சு இல்லை? ஆமாம், வந்துட்டு திடீர்னு ஓப்பன் பண்ணிட்டா ரிப்பீட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ திரும்ப நவம்பரில் தான் ஆரம்பித்தோம் நாங்கள் படத்தை. நவம்பரில் தான் திரும்ப வி ஹேட் டு ரீஷூட். அப்புறம் நிறைய அப்போ ஏன்னா நிறைய க்ரௌட் இன்வால்வ், மாநாடு ஆப்வியஸ்லி ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ன்ற போது வந்து ஒரு கோயம்புத்தூரில் நடக்கிற ஒரு மாநாட்டில் நடக்கிற அதை சுற்றி நடக்கிறது தான் கதை. ஸோ நிறைய க்ரௌட் இன்வால்வ்டுங்கிறதுனால வந்து க்ரௌட் கேதர் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு பெர்மிஷனே வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. ஐ திங்க் வி ஷார்ட் இட் ஒன்லி திஸ் இயர். இந்த இப்போ ஒரு லாக்டவுன் வந்துச்சு தெரியுமா, ஏப்ரலில் ஒரு லாக்டவுன், அதுக்கு முன்னாடி தான் ஷூட் பண்ணோம், திரும்ப லாக்டவுன் வந்துருச்சு. அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து தேர் இஸ் மேஜர் சீக்வன்ஸ் இன் ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்கல, ஃப்ளைட்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இது பண்ண மாட்டேன்ட்டாங்க, இவ்வளோ பேர் தான் இருக்கணும்னாங்க. எனக்கு ஃப்ளைட் ஃபுல்லாக இருக்கணும் க்ரௌடு. ஸோ அது வந்து அதுதான் கடைசி ஷெட்யூலாக வச்சு நிறைய தடங்கல்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் தடங்கல்கள் தான். இது இன்னும் ரிலீஸ் வரைக்கும் அப்படிதான் பண்ண எல்லா படத்துலையுமே இதுதான் அதிக இந்த அளவு நான் இது பண்ணதே பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. கொஞ்ச நாள் ஆச்சு இல்லை உங்க ஃபிலிம் தியேட்டர்ஸ்ல? 2016 தான் சென்னை 28-2 வந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்ட்டி வாஸ் சப்போஸ் டு ரிலீஸ் 2018 சென்சார் பண்ணிட்டோம், பட் டியூ டு சம் ஃபைனான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதுக்கப்புறமா அந்த சப்சிடி மலேசியா, ஐ மீன் மலேசியான்ற பாருங்க, ஃபிஜியில் ஷூட் பண்ணோம் அந்த படம். ஸோ அது அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி 2018 மாநாடு ஆரம்பிச்சது. இது இப்போ பார்ட்டி பொறுத்த வரைக்கும் டு வி நோ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு? ப்ரொடியூசர் இஸ் ட்ரைங் ஃபார் ரிலீஸ் தான். ஸோ இப்போ ஐ திங்க் மாநாடு எல்லாம் நல்லபடியாக போய் நல்லா ரீச் ஆச்சுன்னா ஐ திங்க் அது தட் ஷுட் ஓப்பன் அப் வே அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. பிகாஸ் தட்ஸ் கோட் அ ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் இஸ் வெல். பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து சிவா, ஜெய், சத்யராஜ் சார், ஜெயராம் சார், நாசர் சார், சந்திரன், ரம்யா கிருஷ்ணன் மேடம், ரஜினா கசாண்ட்ரா, சஞ்சிதா ஷெட்டி, டிபிக்கல் வெங்கட் பிரபு ஃபிலிம், டிபிக்கல். இட்ஸ் ஒன் நைட் ஃபிலிம், இட் ஹேப்பன்ஸ் இன் நியூ இயர்ஸ் ஈவ்ல நடக்கும், கோவால கதை நடக்கிற மாதிரி தான் பிளானு. ஸோ அந்த கதை எப்படின்னா வந்து அந்த டிமானிடைசேஷன் வச்சு தான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணேன். ஸோ அந்த பழைய பணத்தை வந்து எப்படி புது பணமாக மாத்தினாங்க, அதுக்குள்ள என்னென்ன கோல்மால்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை ஹியூமரா, அது ஒரு ஒன் நைட்ல நடக்கிற ஒரு நிறைய மிஸ்ஹாப்ஸு, அதாவது வந்து ஒரு வெரி ஒரு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லேயே போகும். ஐ வாண்டட் டு டூ இட் லைக் அ வெரி கிரேசி மோகன் சார் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் மாதிரி பண்ணணும், அது என் ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் அது. பட் அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது கடவுள். இந்த நம்ம பேசணும், இந்த பீரியடில் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னு, நிறைய இந்த கோவிட் சார்ந்த இழப்புகளும் இருந்தது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் ஒரு கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனலாக உங்களுடைய எப்படி, ஐ மீன் ஹவு டு யூ ஃபோக்கஸ் ஆன் ஒர்க்? ஒரு மனநிலை தான் அது, ஒத்துக்க முடியாது இருக்கும் போது வந்து அவருக்கு வந்து இது அவருடைய இன்ட்ரெஸ்ட் ஏறுது, இவ்வளவு காசு போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு பதட்டமும் இருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு, அஸ் எ டைரக்டர் ஐ திங்க் எல்லா டைரக்டருக்குமே இது இருக்குது என்னென்னா வந்து தே ஹாவ் டு ஒப்ளைஜ் டு அ லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ், சுற்றி இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸுமே அவங்க பார்த்து அவங்க வந்து பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு டேட்ஸ் பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே இதில் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் வந்து யூ ஹாவ் டு பி, இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் ஏற்றிட்டோன்னா நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது தான் இதை நம்ம. ஸோ ஐ வாஸ் கிளியர் உள்ளே வந்து என்னென்னா வந்து இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துலையுமே வந்து நான்
அதை நான் விட்டு கொடுக்கல. ஸோ யூ ஆர் குட் அட் கம்பார்ட்மெண்டலைசிங்கா? கைண்ட் ஆஃப்னு நினைக்கிறேன், அது நான் சொல்லக்கூடாது. ஸோ ஐ திங்க் ஸோ ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு 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 பெரிய நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஆன்சாம்பிள் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்ற போது வந்து அது அழகாக அவங்களுக்கும் எந்த ஒரு ஈகோ பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களுடைய கேரக்டர் கம்மியாக இருக்குன்ற மாதிரி நினைக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ ஐ மேட் ஷுவர் என்ன தான் என் மைண்டில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து நான் ஐ டோன்ட் ஷோ இட் இன் த ஸ்பாட் அட் ஆல். கோவத்துல அப்படின்னும் போது மேபி அதுவே ஒரு ப்ரெஷரோ என்ன இல்லையே, நீங்க எல்லாம் ஜாலி டைரக்டர் தானே சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஏன் கோவப்படுறீங்க அப்படிங்கிற. இல்ல சில சமயம் ஆயிடும், நம்மளுடைய ப்ரெஷர் சுத்தி அந்த அந்த டைமுக்குள்ள நான் இந்த இன்னைக்கு இந்த ஷூட்டை முடிக்கணும் அப்படின்னா நான் முடிச்சுதான் ஆகணும். அதுக்காக நான் கத்துறது தானே தவிர வேற ஒரு பர்சனலா எதுவும் கத்துறதெல்லாம் எதுவும் கிடையாது. பிகாஸ் இந்த இதுல இந்த ஃபிளைட் சீக்வன்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு 4 நாள் வி வாஸ் சப்போஸ் டு ஷூட், பட் ஆனால் எங்களுக்கு பெர்மிஷன் வந்து 2 நாள் தான் கிடச்சிது. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே 2 நாள் தான் எக்ஸ்ட்ராவாக போனால் பயங்கரமான சார்ஜ் அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த 2 நாள்ங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் 1.5 நாள் தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா வந்து அந்த சில இடத்துல அந்த ஃப்ளைட்டு நிற்க வைக்கக்கூடாதுங்க, இந்த பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியக்கூடாது. இங்கே வந்து இன்னொரு ஆர்மி ஃப்ளைட் வந்து ஏர்ஃபோர்ஸோட ஃப்ளைட் வந்து பின்னாடி வந்து சர்வீசிங்கில் இருக்குது, ஸோ யூ கே நாட் ஷூட் இட் ஹியர் அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த ஃப்ளைட்டை வந்து எடுத்து இன்னொரு இடத்துல பார்க் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 டே ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுடைய அந்த ஸ்பாட்டில் வரும். மொத்தத்தில் ஸ்கிரிப்டில் ஏரோப்ளைனில் கொஞ்சம் எழுதாமல் இருக்கிறது இல்லை, உண்மைதான் அது. எனக்கு இப்போ நம்ம ஆசைப்படுறோம் நிறைய விஷயங்கள். நம்ம என்னென்னா வந்து ஐ க்ரோ அப் வாட்சிங் ஃபிலிம்ஸ், ஏன்னா நான் வந்து தியேட்டரில் வேலை செஞ்சுருக்கேன், சினிமா தியேட்டரில் வந்து யூகேயில் படிக்கும்போது வந்து பிகாஸ் ஐ லவ் ஃபிலிம்ஸ். அதனால் வந்து எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு பண்ணதே வந்து நிறைய படங்கள் தான் எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. நான் படிக்கிறது கம்மி தான் எனக்கு, ஐ டோன்ட் ரீட் தட் மச், பட் ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி பண்ணி கதை எழுதும் போதே வந்து அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி தடங்கலுக்கெல்லாம் சந்தித்த பிறகு எழுதும் போதே, இப்போ நீங்கள் யூஆர் நாட் ஜஸ்ட் அ ரைட்டர் பட் யூஆர் அ டைரக்டர் அஸ் வெல், ஸோ எழுதும் போதே இது எழுதுனா நல்லா இருக்கும், ஆனா டேய் இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், தேவையா இருக்கு பஸ் போட்டுறேன். இல்லை இதில் வந்து ப்ரொடியூசரே சொன்னார், எப்பா இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம் பார்த்து தயவு செஞ்சு பஸ்ஸில் எடுத்துருக்கேன் நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போதெல்லாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் வந்து சொன்னார். ஸோ இது இந்த படத்துக்கு ஃப்ளைட் தேவை. ரைட், இந்த படத்தில் வந்து அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிகாஸ் எனக்கு ஏன்னா ஃப்ளைட்டாக இருக்கும் போது தான் வந்து ஹீ இஸ் நாட் ஏபிள் டு டூ எனி திங் எல்ஸ் அப்படிங்கிறது, எனி அதர் ஆப்ஷன்ஸ் அவனுக்கு கொடுக்கூடாது. இப்போ ட்ரெயின்னா கூட குதிச்சிடலாம், பஸ்ஸுனா குதிச்சிடலாம், இப்போ ஃப்ளைட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஃப்ளைட் லேண்ட் ஆகிற வரைக்கும் ஹி ஹேஸ் டு வெயிட் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து வி நீட் டு ஹேவ் த ஃப்ளைட், பிகாஸ் டைம் லூப்பு, ஈவன் தோ ஹி காட் டு நோ த பர்பஸ் ஹி ஹேஸ் டு டூ திஸ், இந்த டைம்குள்ளே அவன் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரெஷர் வரும்போது வந்து எனி அதர் டிரான்ஸ்போர்டேஷன் யூ கேன் ஈஸிலி டூ இட். ஆமாம், பட் அவருக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கணும், ஐயோ இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆனால் தான் நான் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரியணும். அதனால் இந்த கதைக்கு வந்து ஃப்ளைட் தேவை. அண்ட் இது நடுவில் ஐ திங்க் இது மாநாடு வந்து திடீர்னு மகா மாநாடுன்னு ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லை. இல்லை பேசிக்லி என்ன ஆயிடுச்சு, நடுவில் வந்து வி ஹேட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ், ஃபைனான்சியஸ் வந்து ஃபண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பிகாஸ் சிம்பு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஷூட்டிங் ஒழுங்காக வர மாட்டேங்கிறாரு, இது பண்ண மாட்டேங்கிறாரு, அது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிலாம் சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சு ஃபண்டஸ் இது ஸ்டாப் பண்ணிடலாம், வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் வச்சு போகலாங்கிற மாதிரிலாம் கூட தாட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து சிம்பு காட் ரியலி அஃபெண்டட், இட் இஸ் லைக் என்ன சார் நான் உங்களுக்கு அப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் சிம்பு எனக்கு வந்து ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு தெரியும், பிஃபோர் காதல் அழிவதில்லையே வந்து ஐ நோ சிம்பு, பிகாஸ் வி ஆர் ஆல் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால வந்து இஸ் லைக் அ பிரதர் டு மீ, ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அதனால வந்து நான் கச்சேரியிலலாம் சேர்ந்து பாடியிருக்கோம்.
ஸோ அந்த டைம்லேருந்து நாங்கள் வந்து க்ளோஸுங்கிறதுனால நான் எப்படி சார் பண்ணுவேன், நான் இப்போ கரெக்டாக தானே பண்ணிட்டுருக்கேன், என் கையில் ஒன்றுமே கிடையாது, நான் வாட் கேன் ஐ டூ, ஐ கேன் ஒன்லி ஹாவ் டு ஸ்டிக் வித் ப்ரொடியூசருங்கிறதுனால வந்து அந்த சமயத்தில் வந்து ஐ ஹேட் டு சே தட் திஸ் ஃபிலிம் இஸ் நாட் ஹேப்பனிங் அப்படிங்கிறது ஐ ஹேட் டு ட்வீட். அதுக்கப்புறமா சிம்பு காட் ரியலி அஃபெண்டட் அண்ட் சென்ட் லைக் அப்போ நான் வந்து மகா மாநாடகம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு அந்த 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 மொமெண்ட் கோவம், அந்த மொமெண்ட்ரி திங் தான் அது தவிர வந்து then everything got கொஞ்சம் ஒரு இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் உங்க நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் ரொம்ப உருவாக்கும். கண்டிப்பா உருவாக்கும். கண்டிப்பா சில சமயம் வந்து நம்ம எனக்கு ஒரு வாட்டி வந்து சென்னை 28 ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சிருந்தோம். பட் ஜெய் ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் யூனோ இட் டசன்ட் கம் டு இவெண்ட்ஸ், அவன் வந்து வரமாட்டான். அது வந்து டி சிவா சார், அது கலாச்சிட்டர் கலாச்சாரே வந்து அவன் ஆக்சுவலி முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி நான் சார் நான் வரமாட்டேன் சார் நான் எதுக்கு வரமாட்டேன், நான் அதை விட்டுட்டேன். அது நான் பெருசாக எனக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க நீ பரவாயில்லடா நோ ப்ராப்ளம் சொல்லிட்டேன். பட் என்னன்னா சிவா சார் அங்கே சொல்லும் போது அந்த இடத்துல வந்து எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஒரு பப்ளிக்கு ப்ரெஸ் இருக்காங்க, அவர் வந்து என்னதான் இருந்தாலும் ஜெய் அவன் பிபி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஹீரோ, அவன் வந்து அவரோட படத்துக்கே வரலன்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசிட்டார். பேசினோடனே எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல சார். இல்லை சார் எனக்கு இப்போ இந்த ஷோக்கு அவன் தேவையில்லை சார், நம்ம இப்போ இவ்வளோ பசங்க இருக்காங்களே பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் கேஷுவலாக ஜாலியாக சொல்லிட்டேன். பட் ஆனால் அவன் வருத்தப்பட்டான், என்னண்ணா நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல வரமாட்டேன்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி எனக்காக நின்று இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி நான் ட்ரை இட் வாஸ் அந்த டைரக்டராக சில பொறுப்புகள் இருக்கு அண்ட் தென் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா we have to go through that and a lot of this சென்னை 28 பண்ணும்போது உங்களுடைய ஒரு க்ளோஸ் ஆன நண்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் பெரும்பாலும் all of that has stuck through all this career wise பாத்தீங்கன்னா see I'm friends with everybody in the industry now வந்து so mostly everybody calls me for their parties and hangouts எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஏய் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கால் வரும். பேசிக்காக ஐம் குட் வித் எவ்ரி ஒன் பட் ஐம் வெரி க்ளோஸ் வித் தீஸ் பாய்ஸ். சி ஐ ஹவ் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் சைட் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ ஸ்டில் ஹேங் அரவுண்ட் வித் தெம். யூனோ நன் ஆஃப் தெம் ஆர் இன் டு ஃபிலிம் ஃபிட்டர்னிட்டியில் கிடையாது, எல்லாம் வேறு வேறு தொழிலில் இருக்கானுங்க, நாங்கள் எல்லாம் இன்னும் வந்து வி ஹேங் அரவுண்ட் டுகெதர். அந்த பெர்ஸ்பெக்டிவ் முக்கியம் இல்லை என்ன சார். ஆமாம் எனக்கு ஆல்வேஸ் தேர் வெரி க்ளோஸ். ஏன்னா அவங்க வந்து அவங்க தான் வந்து 3 லட்சமாக டே என்னடா மொக்கையாக எடுத்துருக்க வேஸ்ட்ரா டே என்னடா இது சொதப்டா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி சென்னை 28 பார்த்துட்டே கலாச்சாரங்க பசங்க என்னடா இது படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சென்னை 28 கேங் குரூ அது அந்த படத்துலேருந்து வி ஆல் காட் வெரி க்ளோஸ், வி ஆல் ஹேங் அவுட் டுகெதர் ஆல் த டைம். ஸோ இப்போ எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒருத்தர்தான் பிஸியாக இருக்கிறது வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் வென் சம்திங் ஹேப்பன்ஸ் வி ஆல் கெட் டுகெதர். கமிங் பேக் டு மாநாடு இந்த டைம் லூப் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே ஐ திங்க் இந்த டைம் ட்ராவலில் கொஞ்சம் சமீப காலத்தில் நம்ம சினிமாவுக்கு ஒரு ஆர்வம் தெரியுது, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியுதுல்ல. ஐ திங்க் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைம் லூப் ஃபிலிம்னு வேற ஒரு ஃபிலிம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஐ திங்க் உங்க ஃபிலிம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் டைம் லூப்ன்ற ஒரு விஷயம் வேற சேர்க்க வேண்டியதா. நாங்க வேணா இந்தியாஸ் பெஸ்ட் டைம் லூப் சொல்லிட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ட் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் இல்ல நோ டைம் லூப் இட்ஸ் அ ஜானர். இப்ப நம்ம வந்து இப்ப போன வாரம் தான் ஒரு லவ் ஸ்டோரி ரிலீஸ் ஆச்சு, இந்த வாரம் லவ் ஸ்டோரி ரிலீஸ் கிடையாது இல்ல. ஏன்னா நம்ம வந்து we are not used to these kind of genresங்கிறதுனால இது வந்து தனியா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஹாரர் படம்னா நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம போன வாரம் ஒரு ஹாரர் வந்துச்சுன்னா இந்த வாரம் ஒரு ஹாரர் பண்ணலாம், போன வாரம் ஒரு காமெடி வந்துச்சுன்னா இந்த வாரம் காமெடி பண்ணலாம். வென் யூ ஸ்டார்ட் டூயிங் அ டிஃப்ரெண்ட் ஜானர், ஒரு புது ஜானரை நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் போன வாரம் ஒன்று வந்துச்சு இந்த வாரம் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம மைண்ட் செட் போகுது. பட் எனக்கு வந்து ஜாங்கோ வந்தது வந்து ஐம் வெரி ஹாப்பி, யூனோ பீப்புள் ஆர் ஸ்டார்டட் திங்கிங் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். அவங்க முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது அந்த படம், ஆனால் வந்து அது கரெக்டாக எங்கள் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணது வந்து அது எதுக்காக தெரியல, பிகாஸ் தே வாண்டட் டு பி த ஃபர்ஸ்ட் ஐ திங்க், அது ஆப்வியஸ்லி அதுதான் ரீசனாக இருந்திருக்கும். ஸோ இந்த டைம் லூப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் 93 வந்த ஒரு 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 கான்செப்ட் தான். நான் இந்த கதை நான் மாநாடு ஃபஸ்ட்டு நான் வந்து எழுதும் போது வந்து டைம் லூப்லாம் கிடையாது. அப்படியா? ஆமாம், ஃபஸ்ட் டைம் நான் எழுதும் போது டைம் லூப் கிடையாது. இந்த கதை வந்து 2018 ஐ ஸ்டார்ட் இந்த ஐடியாவாக திஸ் பொலிட்டிக்கல் ஐடியா வந்து எனக்கு பிரியாணி பண்ணும் போதே வந்து ஐ ஹேட் திஸ் ஐடியா. ஸோ அந்த ஐடியா வந்து பிரியாணியில் வந்து நான் அதை இந்த ஐடியா தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் நாட் டைம் லூப், இந்த ஐடியா யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து தேவர் டூயிங் அனதர் பொலிட்டிக்கல் ஃபிலிம், அது ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் அனதர்
திரும்ப இமிடியேட்டாக ஒரு பொலிட்டிக்கல் வேண்டான்னு சொன்னதுனால தான் வந்து வி ஹேட் டு சேஞ்ச் லாட் ஆஃப் திங்ஸ் இன் தட் ஃபிலிம். ஸோ இந்த இந்த படத்தை வந்து இப்போ மாநாடை வந்து நம்ம திரும்ப இது இந்த ஐடியாவாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சிம்புகிட்ட வென் ஐ செட் திஸ் ஐடியா ஹி இமீடியட்லி லைக் இட். ஹி லைக் தட் கேரக்டர் அந்த அப்துல் காலிக்ங்கிற கேரக்டர் வந்து ஹி ரியலி லைக் இட் பிகாஸ் அது என்ன என்ன வந்து இட்ஸ் இங்க இருக்கிற இதுல வந்து இட்ஸ் ஈஸி டு பிளேம் ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டேக் இருக்கு இல்லையா. நம்ம நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க தான் இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னா நம்ம நம்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம் ஸ்டீரியோடைப் இல்லை. ஆமாம் அதை வந்து ஐ வாண்டட் டு டாக் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட்டில் தான் இந்த கதை பண்ணேன். ஸோ பண்ணி போயிட்டு இருக்கும் போது என்னென்னா வந்து அந்த சமயத்தில் வந்து சர்க்கார் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா வந்து என்ஜிகே வாஸ் சப்போஸ் டு கம், அதுவும் பொலிட்டிக்கலாக இருந்தது. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், ஐயோ என்னடா அது நிறையா ஹீரோஸ் இப்போ இதை பொலிட்டிக்கலாக பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி மாற்றம் எப்படி ஹவு டு சேஞ்ச் இட் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து ஐ ஹேட் திஸ் வாட் இஃப் இப்படி ஒன்று பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி ஐ ஸ்டார்ட். நீங்க சொன்னீங்க நிறைய படங்கள்லாம் பார்த்து தான் வளர்ந்ததாக, அதுல ஏதாவது ஒரு ஃபிலிம் இந்த விதை உங்க மைண்ட்ல போட்டதாக? ஆமா கண்டிப்பா கிரவுண்ட் ஆஃப் டே, அதுக்கு தான் வந்து யூனோ அது அதுதான் இப்போ இந்த ஜானருக்கு பேரே கிரவுண்ட் ஆஃப் டே தான் சொல்லுவாங்க. யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கிரவுண்ட் ஆஃப் டே மீட்ஸ் ஸ்கிரீம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அது வந்து ஹாப்பி டெத் டே. நம்ம ஊர்ல தான் வந்து டைம் லூப் ஜானர்னு சொல்றோம், இது டைம் லூப் ஜானரே கிடையாது, இந்த ஜானர் இட் செல்ஃப் இஸ் கால்ட் கிரவுண்ட் ஆஃப் டே தான் வந்து அங்க யூஎஸ்ல தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிரீம் இப்போ இப்போ நம்ம இப்போ மாநாடு பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் இட்ஸ் கிரவுண்ட் ஆஃப் டே மீட்ஸ் வேண்டேஜ் பாயிண்ட். நைஸ் ஓகே. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஜானர்னு நான் சொல்லுவேன். ஸோ பேசிக்காக வந்து அந்த கிரவுண்ட் ஆஃப் டே தான் வந்து டைம் லூப் ஃபிலிம் கமர்ஷியல் ஆனதுக்கு காரணமே வந்து கிரவுண்ட் ஆஃப் டே தான். அதை வந்து வேற வேற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, அது லவ் அது வந்து இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் அபவுட் அ பர்சன் ஹூ ரியலைசஸ் ஹிஸ் பர்பஸ் அண்ட் சேஞ்சஸ் தான். ரொம்ப ஒரு செல்ஃபிஷான ஆள் வந்து நல்லவனா மாறணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஹாப்பி டெத் டேலையும் வந்து அதே தான் கான்செப்ட். ஷீ இஸ் எ வெரி அரகன்ட் உமன் அண்ட் ஷி கெட்ஸ் கில் தட் டே அண்ட் ஹவு ஷீ ரியலைசஸ் அண்ட் சேஞ்சஸ் அஸ் அ பெட்டர் பர்சன் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா படத்துலையுமே வந்து ஒரு பர்பஸ் இருக்கும். சும்மா மேலோட்டமாக ஒரு இவெண்ட்ஸ் மட்டும் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஒரு அந்த பர்சனாலிட்டிலேயே ஒரு ஒரு விஷயம் ஒன்று. பிகாஸ் தட் இஸ் வாட் இவ்வளோ நாள் ஒருத்தனுக்கு ரிப்பீட் ஆகுது. அது நம் அது இது இந்த ப்ராப்ளம் வந்து டீகோட்லாம் பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் அவன் ஏந்துக்கிறான் எவ்வளோ நாள் இது பண்ணுறான் அப்படிங்கிறதுலாம் படம் வந்த அப்புறம் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து அவ்வளோ நாள் ஒரு நாள் ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்ற போது வந்து அவனை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அது அதை வந்து நான் இதுலேயும் லைட்டாக அதை வந்து இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோணுது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இன் மெனி ஒரு ஒரு ஆங்கிள் யோசிச்சோம்னா நம்மளுடைய ஒரு பல நாட்கள் பல பேர் வாழ்க்கையில் அதே நாள் தான் மறுபடியும் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. இன் சென்ஸ் அதே வந்து அதே ருட்டீன் அதே வேலை அதே, பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு இந்த ஒரு உள்ளுக்குள்ளே பார்த்து ஒரு மாற்றம் ஒன்று உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மேபி தீஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் அதுல கூட ஒரு டேக் அவே இருக்கலாம். தெரியல அது சும்மா ட்ரை பண்ணிருக்கோம், இத பார்த்துட்டு ஏதாவது நடந்தா நல்லா தான். இப்போ ஒரு கிரவுண்ட் ஹாக் டே நீங்க சொல்லும்போது அது டைம் டிராவல லாட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து எப்படி டைம் லூப் இதுல எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு சில ஃபிலிம்ஸ் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இது இதனால நடக்குது இதெல்லாம் தான் அந்த ரூல்ஸ் ஆஃப் தி ஸ்பேஸ். ஆர் சில ஃபிலிம்ஸ் வந்து அது நடக்குது அது முக்கியம் இல்ல, அந்த ஒரு நாள் அவன் மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் எப்படி இதுக்கு சம க்வெஸ்சன் என்ன வந்து இப்போ ஃபாரின் ஃபிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் டைம் லூப்பா இருக்கட்டும், டைம் லூப்னே எடுத்துப்போமே, டைம் லூப் சம்பந்தப்பட்ட படங்கள் எதுக்குமே வந்து ரீசன்ஸ் கொடுத்ததே கிடையாது. இப்போ கிரவுண்ட் ஆஃப் டேலயே எதுக்கு அவனுக்கு நடக்குதுங்கிறது கிடையாது, ஹாப்பி டெத் டேலயும் எதுக்கு நடக்குது கிடையாது. ஆனா நம்ம இந்தியால நம்ம இந்த மாதிரி ஒரு ஜானர் பண்றோம் அப்படின்னு சொன்னா வந்து என்னது முதல் முறையாக பண்றோம் இல்ல, நம்ம வந்து இதுதான் வந்து ஒன்லி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் பண்ணிருக்கோம் அப்படின்ற போது ஆப்வியஸ்லி ரெண்டாவது டைம் லூப் படமாக நாங்கள் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஐ வாண்ட் டு கிவ் அ ரீசன் வை திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத வந்து, ஏன்னா வந்து எனக்கு வந்து மதுரையில் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் இந்த படம் புரியணும், ஒரு சேலத்தில் இருக்கிற ஒரு உத்தமபாளையத்தில் இருக்கிறவங்க பண்ணைப்புறத்தில் இருக்கிறவங்க அவங்களும் வந்து இந்த படம் பார்க்கும்போது ஓ இதனால தான் அது நடக்குதாங்கிறது அவங்களுக்கு கிளீனாக புரியணும். அதனால் நான் வந்து சயின்டிஃபிக் அப்ரோச்லாம் எதுவும் பண்ணலை, ஐ வாண்டட் டு மேக் இட் வெரி வெரி லோக்கலைஸ்டாக நான் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எனக்கு சார் எஜேஸ்வரர் சார் எப்பவுமே சொல்கிறார், சார் நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு கதையை எடுத்துட்டீங்க ஆனால் அது வந்து கரகாட்டக்காரன் ஆடியன்ஸுக்கும் வந்து புரியணும் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா நான் சில இடத்துல இங்கே கட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன், நான் இல்லை சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார் சொல்லிடலாம் சார் எல்லாம் சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் வரவேற்கத்தக்க ஒரு ஃபீட்பேக்காக தான் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பிகாஸ் சரி நான் புத்திசாலின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சா போறோம், எல்லாருக்கும் தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் நான் வந்து நான் சொல்ல வர கதை புரிஞ்சாலே நான் புத்திசாலி ஆயிடுவேன். நான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கதையை எல்லாருக்கும் புரிய குழந்தைக்கும் புரியுற மாதிரி நான் சொல்லிட்டேன்னா தான் நான் புத்திசாலி.
எனக்கு மட்டும் ஒரு படத்துக்கு புரியுது இல்லை உங்களுக்கு மட்டும் புரியுதுன்னா நான் புத்தலையே கிடையாது இல்லையா. ஸோ இது வந்து என்ன, திஸ் இஸ் அ மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம். ஒரு ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்லாம் நான் டைம் லூப் கொண்டு வந்திருக்கேன், இதுவே ரொம்ப புதுசு. ஏன்னா எந்த எந்த ஹீரோஸும் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து எனக்கு மாஸ் கம்மியாக இருக்கு, என்னோட சீன்ஸ் இப்படி கம்மியாக இருக்கு. ஏன்னா வந்து இதில் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் விட ஆண்டகனிஸ்ட் வந்து பெருசு. ஏன்னோ இது யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஹீரோ கேரக்டரை எவ்வளோ பெருசாகணும்னு சொல்லி பார்ப்போம். இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹீரோவை வந்து ரொம்ப நார்மல் ஆக்கிட்டேன், நம்மளில் ஒருத்தன் ஆக்கிட்டேன். ஒரு இஸ் அ காமன் மேன், இஸ் நாட் அ ஹீரோ. அவன் கடைசி வரைக்குமே வந்து அவன் ஹீரோ ஆயிட்டாங்கிறதே தெரியாது, பார்க்குற ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் தெரியுது. அதாவது உள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு வந்து அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் அவ்வளோ வேலை பண்ணியிருப்பான். பட் ஆனால் வந்து அவனை விட பெருசாக வந்து நான் வந்து அஜய் சூர்யா கேரக்டர் வந்து எஜேஸ்வரி சார் கேரக்டர் வந்து அதை விட பெருசாகிட்டேன். ஏன்னா வந்து அதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து வில்லன் கேரக்டர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகுதோ அப்போதான் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஹீரோ எப்படி அவனை ஜெயிக்க போறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நம்ம படத்துல நிறைய படத்துல நிறைய படத்துல என்னன்னா இன்டர்வெல்லே அடிச்சிருவாங்க வில்லனை, இன்டர்வெல்லே முடிஞ்சிடும். இன்டர்வெல்ல வில்லனை மீட் பண்ணி அடிச்சு போட்டுட்டு நீ என்னதான் வரா பாத்துக்கலான்ற மாதிரி, அது வந்து எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, என் மைண்ட்ல உள்ள செட் ஆயிடுச்சு என்ன. ஏன்னா இது ஐம் ஷூர் இது இதில் இது இதனுடைய இது சார்ந்த சேலஞ்சஸ்லாம் சார் அது இருக்குல்ல, மறுபடியும் ரிப்பீட் ஆகுது அப்படின்னும் போது ஒவ்வொரு இவெண்ட்லேயும் ஒரு நாவல்ட்டி நான் எப்படி எடுத்துட்டு வர்றது வேண்டேஜ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிரவுண்ட் ஹாக் டே மீன்ஸ் வேண்டேஜ். இதில் என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ண விஷயம் அப்படின்னா வந்து ஒரே விஷயத்தை எவ்வளோ வித்தியாசமாக காட்ட முடிஞ்சது அப்படிங்கிறது. வேற வேற சீன் கிடையாது, ஒரே சீன் ஆனால் அந்த சீன் வேற மாதிரி இருக்கும். ஆமா எக்ஸாக்ட்லி. சோ அதுதான் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு வேற வேற மாதிரி. சோ which means அந்த 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 சீன் இன் குவெஸ்டனே மஸ்ட் பீ இன்ட்ரெஸ்டிங் இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லையா? ஆமா கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த ஒரு ஒரு ஹாஃப் an hourல வந்து தி ஸ்டோரி ஸ்டோரி இட் ஸ்டார்ட் அப்படியே அன்ராப்பிங் இட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி வரும்போது வந்து அதை வந்து ஸோ அது எழுதும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது வந்து சேம் திங் நடக்குது ஆனால் அந்த கேரக்டர் எப்படி இருக்கு, சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நேரத்தில் அதையும் மாறிடும். அதுவும் மாறி வேற இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் வேற, செகண்ட் ஆஃப் படம் வந்து டோட்டலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்க்காத அதர் சைட் ஆஃப் த ஃபிலிம் தான் வந்து செகண்ட் ஆஃப். புரியுது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறதே வந்து பார்க்க மாட்டீங்க, லூப்புங்கிறது அதுதான். நீங்கள் பார்த்த விஷயத்தையே பார்க்க போறீங்க, நான் வந்து அந்த பார்த்த விஷயத்தை எப்படி வித்தியாசமாக நீங்கள் பார்க்க போறீங்கிறத வந்து எழுதுறதே எனக்கு ரொம்ப நிறைய ஆக்டர்ஸ்க்கு அப்போ வேலை கொஞ்சம் சுலபமாக தான் இருந்திருக்கும். பண்ணவே மறுபடியும் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரம் அவங்க அப்படின்னு இருப்பாங்க. இப்போ this guy changes everything. Correct. Slowa vandu he change idu nadanduchu da adu onnu nyabam illa da appo then it becomes a new thing for them. Avanga enna solra adinone vandu avangalude vishayame avanga purpose e maara aarambikku andha naal vera vera vishayangal nadakku appadi dhaan eludhirken. Right. Just or a quick question kekkanum, aatman na enna actually? It's us. It's basically aatman gredu vandu it's a way of living or ஒரு நல்ல வைப் கிடைச்சது. நானும் பிரவீன் எடிட்டரும் வந்து தான் வந்து சார் ஆத்மன் போடலாம் சார் நல்லா இருக்கு, இட்ஸ் இஸ் குவைட் பாப்புலர் நவ் அண்ட் இஸ் டேகிங் வாட் எவர் ட்வீட் இட் ஹஸ் இஸ் டேக்ஸ் ஆத்மன். ஸோ ஆத்மன் சிலம்பரசன் போடலாமே நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறம் அவர் ட்ரெய்லரில் நான் போட்டேனே ஃபோன் பண்ணேன், சார் என்ன சார் நீங்கள் எதுக்கு சார் போட்டீங்க இது வேணாமே சார், இல்லை சார் இருக்கட்டும் சார் நல்லா இருக்கு சவுண்ட்ஸ் வெரி பாசிட்டிவாக இருக்கு எனக்கு அதனால வந்து லெட் இட் பி தேர் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஐ திங்க் ஆஃப்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சிம்பு யூ காட் ஸோ மச் இன் இஸ் ஆல்ரெடி அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். இதுக்கப்புறமா வந்து யூ காட் மோர் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஆமாம் அவர் ஆக்சுவலி வந்து தொழுகெல்லாம் பண்ணார் இந்த கேரக்டருக்காக வந்து ஹி ஸ்டார்டட் நமாஸ் பண்ணுறது எப்படி ஹி ஸ்டார்டட் ப்ரேயிங் அண்ட் ஷூட்டிங் போது கூட வந்து
ஒன்ஸ் காலையில் இருக்கலாம் இல்லைனா வந்து ஆஃப்டர் ஷூட்டாக இருக்கலாம் ஹீ கோஸ் டு ஒரு ஹி மேக் ஷோர் தட் ஹீ கோஸ் டு அ டெம்பிள் எல்லா எல்லாமே ஹி ஸ்டார்டட் ப்ரேயிங் சர்ச் போக ஆரம்பிச்சார் சண்டேஸ் மாஸுக்கு அப்புறம் ஃப்ரைடே வந்து ஹீ ஸ்டார்டட் ப்ரேயிங் அந்த மாதிரி ஒரு ஒரு ஜோன் போயிட்டு இருக்கு ரைட் அது அதாவது நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசுலேருந்தே எங்கள் அவரையும் சரி பல பேரையும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் பொழுது இப்போ சிம்பு பொறுத்தவரை நிறைய அவருடைய அவரை ரசிக்கிறவங்களுக்கே ஒரு 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 சின்ன வருத்தம்ல ஒரு சின்ன ஒரு ஆசை என்ன அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் இன்னும் மேட்ச் ஆச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குமே இருந்துகிட்டு இருக்கு. ஓகே நோ ஹி டிசர்வ்ஸ் மோர் ஃபார் இஸ் டேலண்ட் எப்போல இருந்தோ நம்ம அந்த டேலண்ட்டை பார்த்துட்டோம். நீங்க ஸ்பீச்ல கூட சொல்லியிருந்தீங்க பான் ஆக்டர்லாம் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இது இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வேர்ட் நீங்க இப்போ யூஸ் பண்ணீங்க. அப்படிங்கும்போது இது ஒரு நிஜமான ஒரு செகண்ட் இன்னிங்ஸாக பார்க்கப்படுது பல பேரால. இதுல லைக் வாட் ஹஸ் சேஞ்ச்ட் அப்படினு நீங்க சொல்லுவீங்க பிகாஸ் உங்களுக்கு எப்பல இருந்து தெரியும் அப்படிங்க இல்ல கண்டிப்பா இந்த தி வே see we all எனக்கு என்னன்னா வந்து சிம்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு யூ பிலீவ் தட் அந்த பொட்டன்ஷியல் ஹஸ்ன்ட் பீன் ரீச்ட் யெட் யூ நோ அப்படிங்க see we all know சிம்பு ஹஸ் பீன் ஆக்டிங் from the age of 3 4 ல இருந்து நடிச்சிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் and அவர் எப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஒரு மன்மதன் பாத்தீங்கன்னா வந்து திஸ் தட் இமோஷனல் சீன் வேர் ஹி கிரைஸ் இன் அ சிங்கிள் ஷாட் அந்த பொண்ணு ஏமாத்திருச்சுன்னு சொல்லும் போது வந்து அவர் அந்த லவ்ல தான் நிறைய இது பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு என்ன கொடுத்தாலும் அது பண்ணிட்டு விநய் தாண்டில ஒண்ணுமே இருக்காது இஸ் லைக் அ பாய் நெக்ஸ்ட் டோர் இஸ் வெரி ஆப் டு தட் யூனோ அந்த அந்த அதுக்கப்புறமா வந்து தொட்டி ஜெயா படம் பார்த்தீங்கன்னா வந்து இஸ் வெரி சட்டில் ஆனால் ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர் ஸோ அந்த மாதிரி கேரக்டராக வந்து இஸ் டன் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் வி ஆல் நோ ஆல் இஸ் ஃபேன்ஸ் அண்ட் மோஸ்ட்லி ஆல் த ஃபிலிம் லவர்ஸ் ஹூ நோஸ் அபவுட் சிம்பு நோஸ் இஸ் அ குட் ஆக்டர் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது இஸ் டன் இஸ் குட் டான்சர்னு தெரியும் நல்லா பாடுவார்னு தெரியும் நல்லா நடிப்பார் நல்லா இமோட் பண்ண தெரியுங்கிறது தெரியும் இஸ் இஸ் அ டைரக்டர் பை ஹிம் செல்ஃப் ஹி டைரக்ட்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லா விஷயங்களிலுமே இஸ் இஸ் ஹி ட்ரைஸ் இஸ் அண்ட் ப்ராபபிலி பிகஸ் அட்வான்டேஜ் இஸ் தி ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆல்சோ ஹி ஹஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நான் என்ன நினைச்சேன்னா வந்து எதெல்லாம் நம்ம சிம்பு கிட்ட ரசிச்சோம் அப்படின்ற வந்து நான் இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நான் ஸோ பேசிக்காக வந்து எனக்கு சிம்பு யூஸ்வலாக பண்ணுற அந்த கேமரா பார்த்து பேசுறது நான் இந்த மாதிரி குரல் இது பண்ணுறது அதெல்லாம் இதில் வேண்டாம் இதில் வந்து ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங் இருக்கக்கூடாது நான் வந்து ரொம்ப நல்லவன் நான் குழந்தை மனசு அதெல்லாம் சொல்லக்கூடாது அவர் அவர் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் கை ஒரு ஒரு ஹீரோவாக நான் வந்து எந்த இடத்துலையுமே அவரை வந்து அது அதுவே உங்களுக்கு புதுசாக இருக்கும் அதுவே வந்து ஒரு சிம்புவை இப்படி பார்க்கறதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கும் பிகாஸ் அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து அந்த ஏன்னா அவர் இஸ் எ மாஸ் ஹீரோ அவருக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டே 5 மணி ஷோ இருக்குது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு இப்போ வந்து அவரை வந்து நான் இப்படி மெலோடவுன் பண்ணி இப்படி கொண்டு வந்து பண்ணுறேன் அப்படின்ற போது அவர் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ஸோ இதுலேயும் அதே மாதிரி வந்து ஐ ஹாவ் மொமெண்ட்ஸ் வேர் ஹீ ஹேஸ் டு பர்ஃபார்ம் பயங்கரம் அது படம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பிகாஸ் அவர் மட்டும்தான் வேற வேற மாதிரி நடிக்கணும் நடக்கும் அந்த சீனே வந்து எப்படின்னா வந்து ஒரு ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும் ஆல் இமோஷன்ஸ் போகும் ஜாலியாக ஆரம்பிக்கும் அந்த சீனு வேற மாதிரி கலாய் மூமெண்ட்ஸ் போகும் அப்புறம் அப்படியே போய் அப்படியே டேர்ன் அரவுண்ட் ஆகி அப்படியே வந்து பயங்கர இமோஷனல் நோட்டில் வந்து அந்த அந்த சீன் முடியும் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 7 மினிட்ஸ் சிங்கிள் 7 மினிட்ஸ் ஷார்ட் ஒன்று அது எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஷார்ட் பிளான் பண்ணோன்னா நான் வந்து 2 ஷார்ட்டே வைக்கலை ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தனியாக வச்சு நான் கவுண்டர் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும் ஃபுல்லாக நடிச்சிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு இவரோட கவுண்டர் எடுத்துட்டு இவர் பேசுறதை நான் பேசுகிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு மோனோலாக் மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த சீனை நான் வந்து கன்சீவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் ஸோ அந்த அந்த 7 மினிட்ஸ் சீன் அது ஆனால் படத்தில் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருப்போம் அது கவுண்டர் ஷார்ட்ஸ் போயிட்டு வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் த வே ஹீ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் டு தட் சீன் யூனோ இட் வாஸ் நான் அவர் அது கட் சொன்னப்புறம் கூட வந்து பிகாஸ் ஹி ஸ்டார்ட் ரியலி கிரைங் இன் தட் சீன் அது வந்து இல்லைன்னா அது பண்ண முடியாது ஏன்னா வந்து நார்மல்லேருந்து ஆரம்பிச்சு யூ ஹாவ் டு கிரை அதே அதனால நீங்கள் கிளிசரின்லாம் போட முடியாது கிளிசரின் போட்டு இந்த நேரத்தில் தண்ணி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் பண்ண முடியாது இந்த சீனில் ஏன்னா நீங்கள் நார்மலாக பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழ ஆரம்பிக்கணும் அழுது கெஞ்சணும் அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஸோ I could see him perform, you know, the transformation from being or jaliya aramichi konjam bayapada aramichi kenja aramichi ala aramichi kadavula
கடவுள்கிட்ட பேசுற அளவுக்கு வந்து அந்த சீன் போகும். ஸோ அது அது பார்த்த உடனே வித் இவன்ஸ் ஆர்ஆர் அதெல்லாம் பார்க்கும் போது வந்து ஐயோ பார்க்க தெலுங்கு டப்பிங் பார்க்கும் போதே எனக்கு லைட்டாக அந்த அந்த ஃபீல் வந்தது. ஸோ எவ்ரி டைம் ஒரு சின்னதாக ஒரு தண்ணி வந்துடும் கண்ணில். ஸோ இஸ் இஸ் தான் ஆசம் ஜாப். அதனால அதுதான் சொல்கிறேன், ஆக்ஷனாகவும் இதில் நல்ல பேக்கேஜாக இருக்கும். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் யூட்டிலைஸ்ட் ஹிம் நிறைய படங்கள் வரும்போது ஐ திங்க் நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வச்சு சில டைம் ப்ராபப்ளி அது அன்டிசர்விங்காக கூட ரொம்ப பெருசாக்கி பேசப்படுற ஒரு ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கு. பேக்ரவுண்ட்ல அந்த கலர் அந்த கலர்னா நானா அந்த கலர்னா நீன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றது கூட நடக்குது. கான்டெக்ஸ்டுக்கும் அதுக்கும் இல்லாத அளவுக்கு கூட கண்டிப்பா யோசிக்கவே மாட்டாங்க. இன்னும் அது சில சமயம் யோசிச்சு வச்சிருக்கலாம், யோசிக்காமலும் வச்சிருக்கலாம், அது அப்படியே அமைஞ்சிருக்கலாம். ஆர் அந்த அதனுடைய ஆக்சுவல் கருத்து என்ன, இது எல்லாரையும் சார்ந்து பேசுறாங்களா இல்ல ஒருத்தர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டிவிட்டியே பெருசா ஒரு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நிறைய இடத்துல கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாவே இருக்குன்னு நினைக்கிறேன் சில இடத்துல எல்லாம். அப்படின்னும் பொழுது இது ஒரு இதுல உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்துச்சா, ஐயோ இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு? இல்ல, இது வந்து ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் இது யாருக்குமே பயஸ்டா சி ஐம் நாட் அ வெரி பொலிட்டிக்கல் கை. எனக்கு வந்து காஸ்ட் பேஸ் பொலிட்டிக்ஸும் தெரியாது, நார்மல் பாலிட்டிக்ஸும் தெரியாது. ஒரு காமன் மேனாக நான் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த கதை பண்ணேன் நான். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் நாட் பய, இது யாரையுமே தப்பாக சொல்லலை, யாரையுமே இது பண்ணலை. நான் ஆக்சுவலி எப்படி இது எப்படின்னா வந்து எப்படி வந்து ஹவு நம்மளை வச்சு எப்படி அரசியல் நடக்குது, சுற்றி நம்மளை சுத்தி எப்படி அரசியல் பண்றாங்க அப்படிங்கறத வந்து அங்கங்க நான் சொல்லியிருக்கேன். புரியுது. ஸோ அதனால வந்து யாரையுமே வந்து நான் வந்து இப்போ இந்த இந்த மதத்துக்காரங்க கரெக்ட், இந்த மதத்துக்காரங்க தப்பு, இந்த ஜாதிக்காரங்க கரெக்ட், இந்த ஜாதிக்காரங்க தப்புங்கிறதே நான் இதுல எதிர்பார்த்தோம் ஃப்ளைட்டுக்கு ஸ்பான்சர்ஸ் எதிர்பார்த்தோம், எல்லாரும் காசு வாங்கிட்டாங்க, எதுக்கு அவங்க பேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது வந்து சிவானி என் பொண்ணு பேரு, ஸோ அதனால சிவ யாரும் போட்டுட்டேன். ஓகே, சிவாவும் இருக்கு. இன்னும் டைலாக் வேற ஒரு வந்ததா, சிவனும் அல்லாவும் சேர்ந்து அப்படின்னும் போது ரெஃபரன்சஸும் கூட வச்சுக்கலாம். இன்னும் அதுக்கான ஒரு குறியீடா கூட வந்து நீங்க அதை வச்சுக்கலாம். பேசிக்கலி அந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து யூனோ டைரக்டர்ஸ்க்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது இல்லைங்களா, நம்ம நினைக்கிறத நம்ம சொல்ல விரும்புறத அழகாக சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. இப்போ நம்ம சொன்னால் அது எங்கே தப்பாகுமோ, இது வந்து தப்பாக யோசிச்சுருவாங்களோ, இதனால ஒரு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி யோசனைக்குள்ளே போய் கதை பண்ணுற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன. அதான் இது டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் நினைக்கிறேன். ஒன்று அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு டைரக்டருக்கு ஹிடன் ப்ரெஜுடிஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டி, ஹே நீங்க இப்படி பண்றதுனால ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மேல இன்னும் பார்வை தப்பா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த முஸ்லீம் ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான், ஒரு தவறான கண்ணோட்டம் ஒண்ணு ஏற்கனவே இருக்கு அப்படின்னும் பொழுது ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அதை மறுபடியும் இன்னொரு வாட்டி அதை திருப்பி யாரும் பெருசா சொல்லல இது வரைக்கும் வந்து, முன்னாடி வந்து யாரும் பெருசா சொல்லப்படல. அதனாலதான் இதை சூஸ் பண்ண நான், இந்த இதை விஷயத்தை நான் சூஸ் பண்ணது காரணமே அதுதான். பேசிக்கா வந்து சி ஐ ஹேவ் சோ மச் ஆஃப் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் பிகாஸ் ஐ ஸ்டடிட் இன் தி யூகே. ஸோ நான் எனக்கு அவங்க சி தேர் ஆல் வெரி நார்மல் பீப்புள் ஹூ ஆர் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ் அண்ட் யூனோ அது அது அப்படியும் அப்படிதான் நார்மலாக இருக்குது. இப்போ எப்படி அதை வந்து நம்ம பிரித்து பார்க்குறாங்க, எப்படி பிரிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து இப்போ வெளியிலேருந்து பார்க்கும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது அவரோட ஐடென்டிட்டி அப்படின்னும்போது அவர் இப்படித்தான் அப்படின்ற நீங்க எடுக்கிற சில முடிவுகள், சில முடிவு இப்படின்னா இருக்குமோ, தப்பாதானா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு திணிக்கப்பட்டு இருக்கிற விஷயம் வந்து ஐ தாட்
let's talk that அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். So that was the starting point. Yes, ஆரம்பமே அது இது வந்து இது இது எப்படி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது it's a very common man's point of view கதை தான். அதனால வந்து I'm hoping and I'm should not be any issues in நினைக்கிறேன். Right. I wish you the best. அதை பொறுத்த வரைக்கும் டைம் இந்த லூப் இந்த மாதிரி ஐ கேன் சீ தட் நம்ம இருக்கும்படி பேசும்போது கூட நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த புது புது விஷயங்கள் பண்ணுறது ஆல்வேஸ் மோட்டிவேட்ஸ் மீ ஒரு இயக்குனராக அப்படின்ட்டு. அது ஆப்வியஸ்லி பெரிய பட்ஜெட் வரும்பொழுது நட்சத்திரங்கள் சேரும்பொழுது எந்த அளவுக்கு மேபி அது உங்கள் சுதந்திரத்தை கொஞ்சம் கர்டைல் பண்ணுற ஒரு விஷயமாக பார்க்கலாமா? டஸ் இட் ஹேப்பன்? அதாவது உங்கள் கரியர் நீங்கள் கவனிச்சு சில படங்களில் நடந்திருக்கு, சில படங்களில் நடக்கல. இப்போ மாநாடு பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஹீரோக்காக இல்லை ஆர்டிஸ்ட்காக நான் மாற்றினேன் அப்படிங்கிறது வந்து கதையில் இதோ கதையின் போக்காக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், அது டைலாக்ஸாக இருக்கட்டும், இதுவும் நான் பெருசாக தே நெவர் காட் இன்வால்வ்ட் இன் எனி ஆஃப் த இது. சில படங்களில் வந்து ஆர்டிஸ்டாக சொல்லுவாங்க, இல்லை சார் இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், இது 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 வேண்டாமே அப்படின்னு சொல்லி அவங்க உரிமையாக சொல்கிறதும் இருக்குது. எது கேட்குறேன்னா, நான் அதாவது சென்னை 28 பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம் பார்த்த உடனே நான் எனக்கு டக்குன்னு தோணுன ஒரு விஷயம் வந்து என்ன ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இல்லை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அதாவது எல்லாருமே ஒரு ஒரு ஹீரோ சார்ந்த ஸ்டார் சார்ந்த படங்கள் இங்கே பண்ணும்பொழுது இங்கே நான் சராசரி வாழ்க்கையிலேருந்து ஒரு சில ஹீரோஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ஆஃப்கோர்ஸ் போக போக நீங்கள் நட்சத்திரங்களோட படம் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு எங்க பெரியப்பா ஒரு வாட்டி சொன்னாரு, ஒரு வாட்டி வந்து ஐ திங்க் கோவா முடிச்சுட்டு நினைக்கிறேன், கோவா முடிச்சுட்டு வந்து என்கிட்ட கூப்பிட்டு வந்து நிறைய ரெண்டு மூணு அவரோட ஐடியாஸ்லாம் வந்து சரி இந்த மாதிரி பண்ணலாம்டா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு மியூசிக்கலாக he spoke to me a few things. அவரும் கார்த்திக் ராஜா வாஸ் ஆல்சோ தேர் பிரசாத் ஸ்டுடியோவில் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஈ சேட் லைக் நீ வந்து பாரதி மாதிரி பாரதராஜா அங்கிள் மாதிரி அந்த மாதிரி ராணி உனக்கு வந்து ஹீரோஸ் தேவை கிடையாது, நீ வந்து யூ கேன் கிரியேட் நியூ ஹீரோஸ், நீ வந்து இந்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்தின அடுத்த செகண்ட் எனக்கு மங்காத்தா கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து அஜித் சாரும் சொல்லணும், அஜித் சாரும் வந்து ஈ நெவர் காட் இன்வால்வ், ஏன்னா வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் விநாயக் மகாதேவன் தான், அது வந்து அவருக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதில் வந்து நான் எந்த ரீசனும் சொல்லிக்க மாட்டேன், இதனால தான் அவருக்கு பழைய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவங்க அம்மா வயசில் பணம் இல்லாததுனால அதனால அவங்க தங்கச்சி இறந்து அவங்க அம்மா வந்து இது போய் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் கெட்டவன் காசு யாருக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் காசு பிடிக்கும். ஸோ அதனால வந்து அப்படி ஒரு தெருக்கான்றதே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நல்லா புதுசாக இருக்குது, ஃப்ளாஷ்பேக்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ கெட்டவனாக இருந்தால் அதே ஹீரோ இன்னொரு டபுள் ஆக்ஷனை வச்சு அவன் நல்லவன் ஆக்குவாங்க, இல்லைன்னா வந்து அவன் எதனால கெட்டவனானாங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வைப்பாங்க, அது எதுவுமே எக்ஸாக்ட்லி அதெல்லாம் இல்லாமல் கெட்டவன் அவனுக்கு காசு பிடிக்கும், காசு அடிக்கணும்னு பார்க்குறான், அதுவும் நல்லவன் கிட்டே இருந்தாலும் அடிக்கல பெட்டிங் காசு தான் அடிக்கிறான் அவன், அதுக்கு எந்த லெவலுக்கு போகிறான் அப்படிங்கிறது தான் அதோடைய ஐடியா. அது ரொம்ப பிடிச்சது, எந்த இடத்துலையுமே எந்த மாற்றங்களும் சொல்ல, ஹீ ட்ரூலி அண்ட் பிலீவ்ட் கம்ப்ளீட்டாக ஹி பிலீவ் மீ. அதே மாதிரி தான் மாநாடும் ஆச்சு, அதே மாதிரி டோட்டலாக ஹி ஆல் பிலீவ் எவ்ரிபடி கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் மீ. ஏன்னா வந்து நான் வந்து ஏதாவது டவுட் கேட்டால் கூட இதுக்கு முன்னாடி சீன் சொல்லுங்கள் இறங்கின பிறகு முதல்ல இருந்து வெளியே வர முடியுமா? உங்களுக்கு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரஸ்ட் எனக்கு, எனக்கு கண்டிப்பா இன்ட்ரஸ்ட் இருக்குங்க எனக்கு. ஐ வாண்ட் டு ஐ ஸ்டில் வாண்ட் டு ட்ரை. ஏன்னா உங்க சாரி இன்டர்ப்ரீனிங் ஒரு ஸ்பீச் நான் பார்த்தேன், சேயிங் பயங்கரமான சில இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் எல்லாம் இருக்கலாம், பட் அது கொஞ்சம் விற்கிறது கொஞ்சம் கஷ்டம், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அதை பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வந்து இப்போ ஒரு அன்ரியல் இன்ஜினில் வந்து நான் வந்து ஒன்று பண்ணுறேங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் நார்மல் ஆர்டிஸ்ட் வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அந்த பட்ஜெட் ரொம்ப காஸ்ட்லி சார், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால்தான் சார் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இப்போ அதனால தான் இங்கே வந்து அவதார் மாதிரியான ஒரு ஐடியாஸ் நம்மளால் பண்ண முடியல, ஒரு ஒரு நார்மல் பர்சன் கோயிங் டு அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ட்ரைங் டு டூ சம்திங்கிறதெல்லாம் இங்கே பண்ண முடியாதது காரணம் அதில் நமக்கு ஒரு பெரிய ஹீரோவே அது வந்து. ஸோ இங்கே வந்து கான்செப்டுக்கு வந்து ஒரு இப்போது பட்ஜெட் கொடுக்க மாட்டாங்க, ஹீரோ காம்பினேஷனுக்கு மட்டும்தான் எங்கள் பட்ஜெட் கிடைக்கும், புரியுது. இல்லைன்னா வந்து தட் த டைரக்டர் வந்து ராஜமௌலி சார் மாதிரி இருக்கணும்,
ராஜமௌலி சார் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் வந்து கமர்ஷியல் மாஸ் ஃபிலிம்ஸ் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் ஹி ஸ்டார்டட் ட்ரைங் நியூ திங்ஸ். ஆமாம், பாகுபலிக்கு முன்னாடியே வந்து ஐ திங்க் இப்போ ஈகாலா நானிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிமே கிடையாது. ஸோ பட் ஆனால் வந்து அதுக்கு அவருக்கு அந்த பட்ஜெட் கிடைச்சிது. கரெக்ட். ஸோ அவரோட தாட்டை வந்து கொண்டு வர முடியும், இவ்வளோ நாள் நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு, இந்த படத்தை நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அது நிறைய நம்ம இண்டஸ்ட்ரியில் செல்வா ஹஸ் ஆல்சோ ட்ரைட் கப்பல் ஆஃப் திங்ஸ். கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக. ஐ திங்க் செல்வா ஆல்வேஸ் ட்ரைஸ், ஏன்னா அவரோட 1001 இருக்கட்டும், ஹி ட்ரைஸ் சம்திங் வெரி நியூ, வேறு வேறு ஜான்ல ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சில பேருக்கு தான் வந்து அது அது அமையுது. எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு ஐ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட், எனக்கு ஒரு ஏலியன் இன்வேஷன் ஃபிலிம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஃபிலிம்ஸ் பண்ணணும். Right. So, இந்த மாதிரியான ஜானர்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம ஊர் மக்கள் வந்து ஏலியன்னாலே நியூயார்க் மட்டும்தான் தாக்கும், சென்னைக்கு ஏன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆமா, நமக்கு அந்த படம் பார்க்கும் போதே நமக்கு அதான் அவங்க பொண்ணா ஒத்துப்பாங்க நம்ம ஊர்ல, நம்ம பொண்ணா நம்ம ஒத்துக்கவே மாட்டானுங்க. இப்போ இப்போ அதான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், இப்போ டைம் லூப்புக்கு எதனால எப்படி எதுக்காக இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற வரவேற்பு பத்தி சொல்லிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா பேசிக்கா வந்து நம்ம ஊர்னா இப்போ நம்ம அதே ஜானர நம்ம இங்க வேற மாதிரி தான் பார்ப்போம். அதோட வந்து இங்க நான் வந்து இப்ப மாஸ்டர் ஃபில் பண்றேன். இப்போ 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 இண்டிபெண்டன்ஸ் டே பண்ணும் போது வில் ஸ்மித் வந்து பெரிய ஹீரோவே கிடையாது. அது ஜெஃப் கோல்ட்ப்ளம் அப்போ இஸ் அன் ஆர்டிஸ்ட், வெல் நோன் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து அவரோட மார்க்கெட் வேல்யூலாம் பார்த்து பண்றது இல்லை இல்லை. இப்போ அவங்க வந்து அந்த அந்த கதைக்களம் எப்படி இருக்கு, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எப்படி கொடுக்க போறோம் ஆடியன்ஸுக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். ஆனால் இங்கே அது கிடையாது. ஸோ அந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை அப்படிங்கறத விட நடிகர் மேலே தான் நம்பிக்கை அதிகம். காம்பினேஷன், இந்த டைரக்டர், இந்த ஆர்டிஸ்ட், இந்த ஆர்டிஸ்ட் இதுதான் பிஸ்னஸ் அப்படிங்கறத தான் போதே தவிர, இந்த கதை, இந்த இந்த ஒரு 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 ஸ்கிரிப்டை வந்து நம்ம இப்படி பண்ணலாம், இது வந்து நம்ம புது சின்ன பசங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம், எனக்கு கூனிஸ் பண்ணணும்னு ஆசை சார். ரைட். ஏமா, சின்ன வயசுல வந்து ஐ க்ரூ அப் வாட்சிங் கூனிஸ், அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி இதை அட்வென்ச்சர்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற என் கசின்ஸ்லாம் நாங்கள்லாம் விளையாடிடுவோம். ஐ ரியலி வாண்ட் டு டூ சம்திங் லைக் தட். அதில் வந்து முகம் தெரியாத குழந்தைங்களுடைய கதை, அவங்க அதை வந்து ஸ்பீல்பர்கா ரிச்சர்ட் ஆட்டன் ரிச்சர்ட் யாரு நம்ம லீத்தல் வெப்பன் டைரக்டர் தான் அதோட டைரக்டர். ரைட், ஓகே. அவர் பண்ணாரு ஸ்பீல்பர்க் பிரசன்ஸ். ஐ திங்க் கிறிஸ் கொலம்பஸ் ரோட் தி ஸ்க்ரீன் பிளே ஒரு ஸ்டோரி. ஸோ ஹோம் அலோன் பண்ண, ஹாரி பாட்டர் பண்ண கிறிஸ், அப்போலாம் அவங்க ஒன்றுமே கிடையாது, ஆல் அப்கமிங் பீப்புள். அந்த சமயத்தில் வந்து கூனிஸ்னு ஒரு கதையை எடுத்து அதை பண்ணி அதை வந்து 80s இருந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து இட்ஸ் எ கல்ட் கிளாசிக். அந்த டைமில் எங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கமர்ஷியல் கிட்ஸ் ஃபிலிம் அது. ஸோ ஸோ அது 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 அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசை. அந்த குழந்தைங்களை வச்சு அந்த மாதிரி பட்ஜெட்டில் எனக்கு யார் போடுவாங்க, இதெல்லாம் விற்க முடியாது சார், யார் சார் வருவாள். இங்கே வந்து அந்த மார்க்கெட்டே கிடையாதுங்க. இப்போ வந்து எனக்கு அனிமேஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு அனிமேஷன் ஃபிலிம் பண்ணணும், ஒரு ப்ராப்பர் அனிமேஷன் ஃபிலிம், நம்ம நம்ம பெரிய ஹீரோவோட வாய்ஸஸ் அந்த மாதிரி வச்சு ஒரு அனிமேஷன். அதுக்கு பட்ஜெட் யார் தருவோம்? இங்க இருக்கிற ஈகோ சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அலோவ் பண்ணுதா? ஈகோ சிஸ்டம்னா நான் இந்த பணம் ப்ரொடியூசர் அதை தாண்டி இல்ல, டப் பண்ணி பாக்குறாங்கல்ல. ஆமா, டப் பண்ணா பாக்குறாங்க இல்ல, நம்மளால எப்படி உங்க வீட்ல நம்ம வீட்ல குழந்தை நம்மளால அந்த அந்த ஒரு சிஜி குவாலிட்டி இங்க கிரியேட் பண்ண முடியுமா? செலவு பண்ணா பண்ணலாம், எல்லா இடத்துலயும் பண்ணலாங்க. யோசிச்சிடலாம், எல்லா விஷயமும் எல்லாருமே யோசிக்க முடியும். எல்லா there are so many kids out there with so much of ideas. கண்டிப்பா பயங்கரமான புது புது ஐடியாஸோட பசங்க இருக்கானுங்க. ஆனா அவங்களுடைய தாட் ப்ராசஸை வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்து none of the producers வந்து willing to do it because they don't have a hero with them. Right. ஹீரோ கிடைச்சாதான் ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஒரு லான்ச் கிடைக்கும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல தான் இங்க எல்லாமே இருக்கு. இங்கேயே வந்து அப்போ அது ஒரு ஹீரோ சார்ந்த சினிமாவாக தான் மாறுது. கண்டிப்பாக உண்மை. இங்க வந்து டை ஹார்ட் படம் பண்ணும்போது ப்ரூஸ் வில்லிஸ் வாஸ் எ டிவி சீரியல் ஆர்டிஸ்ட். அவர் வந்து மூன் ஸ்ட்ரக்கோ ஏதோ ஒரு ஒரு ஐ திங்க் மூன் ஸ்ட்ரக் தான் தெரியல, அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு சீரீஸ்ல டிவி சீரீஸ்ல சீரீஸ் டிவி சீரியல்ல வந்து காமெடி ஹீரோ. Right. ஒரு காமெடி ஹீரோவை கொண்டு வந்து தே மேடும் அ ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார். ஸோ அதுக்கு எப்படி அது நடந்திருக்கும்? அதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸில் தேர் வாஸ் திஸ் ஷோ கால்ட் மூவிஸ் தட் மேட் அஸ் அப்படின்னு சொல்லி தேர்ஸ் அ டாக்கு சீரீஸ். அந்த டாக்கு சீரீஸில் வந்து அந்த படம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி போச்சுங்கிறத ஒன்று சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் டை ஹார்ட்ன்றதுனால வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி அது பண்ணாங்க, அவங்களுக்கு என்னென்ன, எப்படி ஸ்டூடியோ அதை பேக்கப் பண்ணாங்க, முதல்ல புருஸ்லி வேணான்ட்டாங்க. அதுல உள்ள அதனாலதான் அந்த ஜான் மெக்லேன் கேரக்டர் வந்து தே மேட் இட் மோர் ஹியூமரஸ் பிகாஸ்
people all know Bruce Willis as a humorous guy. Right. முன்னாடியில இருந்து. In fact, later Die Hard பார்க்கறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் புரியாதுன்னு நினைக்கிறேன். இவர் என்ன இவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர். அவர் வந்து இப்போ நம்ம மிர்ச்சி சிவா வச்சு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து மிர்ச்சி சிவா என்னதான் சீரியஸான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னாலும் பீப்புள் வில் எக்ஸ்பெக்ட் மிர்ச்சி சிவாவோட அந்தந்த விஷயங்கள். அதுதான் வந்து அந்த டைம்ல 80s பண்ண ஒரு விஷயம் அது. இங்க வந்து இப்ப ஒரு புது பையனை வச்சு இப்ப நான் டைஹார்ட் பண்ணணும்னா ஒத்துப்பாங்களா? இப்பவே ஒத்துக்க மாட்டேன். அவன் 80s பண்ண ஒரு விஷயத்த வந்து நீங்க இப்ப ஈடி பண்ண முடியுமா அவங்களால? அந்த மாதிரி இங்க பண்ணவே முடியாது. அந்த ஈடில கூட வந்து இருக்கட்டும் புதுசா ஒரு கதை எடுத்து பண்றது ஒரு வாட்டி இறந்தப்புறம் ரொம்ப நல்ல வரவேற்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோஸும் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா வந்து இட் பி ஈஸியர் ஃபார் தெம் டு டூ சம்திங் நியூ. ஐ திங்க் இட்ஸ் அபவுட் டைம் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லா பிக் ஸ்டார்ஸ் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ அவென்யூஸ் ஆஃப் ஸ்கிரீன் ரைட்டிங். அதாவது வந்து இதுல நான் எப்படி தெரியறேன் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் தாண்டிட்டு அதை தாண்டி நான் வந்து இந்த கதைக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்றேன், இந்த கதைக்கு எப்படி இருக்கும், இந்த கதை எப்படி ரீச் ஆகுங்கிற மாதிரி ஒரு 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 மனநிலை எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வந்து இங்க வந்து we can do wonders. ஏன்னா வந்து ப்ரொடியூசரும் ஹாப்பி, ஓகே அவங்க நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் வந்து இப்போ இந்த ஹீரோக்கு இந்த பட்ஜெட் வந்து ஜாஸ்தி ஆகுது, இந்த ஹீரோ இருந்தாருன்னா இந்த பட்ஜெட் தாங்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா இந்த நம்பிக்கை முக்கியமா இந்த நட்சத்திரங்கள் தான் மாற்ற வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. கண்டிப்பாக இப்போ ஹீரோஸ் வந்து முன் வந்துட்டாங்க, பெரிய ஹீரோஸ்லாம் வந்து லெட்ஸ் ட்ரை சம்திங் நியூ சம்திங் டிஃப்ரெண்ட் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக வில் ட்ரை ஸ்டார்ட் சேஞ்சிங். இமீடியட்டாக ஓவர் நைட்டில் வந்து இந்த படம் தான் ஹிட்டு, இந்த படம் தான் இதுதான் அடுத்த புது ஃபார்முலாங்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வி ஹாவ் டு சேஞ்ச் எவ்ரிபடி. ஹவு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் சேஞ்ச் இந்த யூஎஸ். இப்போ வந்து முன்னாடி வந்து அந்த டைஹார்ட் மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக மாறி அதுக்கப்புறம் இப்போ வந்து சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் தான் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மார்வலும் டிசியும் பண்ணுற படங்கள் தான் வந்து கமர்ஷியல் வேல்யூ ஃபிலிம்ஸ். அவங்களே அதில் ஸ்பின் ஆஃப் இதில் ஸ்பின் ஆஃப் இது பம்பிள் பீன் ஒரு கேரக்டர் கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எடுத்து எக்ஸ்மேனில் தனித்தனி கேரக்டர்ஸ் எடுத்து அதை வச்சு ஒரு படம் பண்ணி இதில் எல்லாமே அதே இன்னும் அந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை வச்சு தான் பெரிய படங்கள் பண்ண முடியும், ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை வந்துருச்சு. ஸோ இப்போ நீஷ் ஃபிலிம் எடுக்கணும்னா சூப்பர் ஹீரோ இல்லாமல் எடுத்தாலே பீப்புள் வெவ்வேலையே ரொம்ப வித்தியாசமான படம் தான் சூப்பர் ஹீரோ கூட இல்லை. இது தியேட்டருக்கு எதுக்கு, இது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுங்களேன் அப்படின்னு அந்த மனநிலை வந்துடும். அது திங்க் அது இங்கேயும் வர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இன்னொரு காலகட்டம் போச்சுன்னா வந்து ஒன்லி பிக் ஃபிலிம்ஸ், அது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து 4D ஃபிலிம்ஸ் வேர் த சீட்ஸ் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அந்த மாதிரி படங்கள். இப்போ ஜுராசிக் பார்க் வருது, அதில் நடக்கிற விஷயங்கள் சேரோட இன்ட்ராக்ட் ஆகி நீங்கள் படம் பார்க்குறீங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இனிமேல் அதுக்கு படம் பண்ண ஆரம்பிக்கணும். இது மற்றதெல்லாம் அதெல்லாம் 4D இல்லைடா, அதனால நம்ம வீட்லேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் நினைக்கிறேன் ஃபியூச்சரில். ஓகே இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். ஏன்னா ஐ சாய் யுவர் குட்டி ஸ்டோரியில் கூட நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணேன். எனக்கு செக்மெண்ட் வந்து ரொம்ப அதுதான் நிறைய ரெடி பிளேயர் ஒன் பார்த்துட்டு தான் வந்து ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அலிட்டா பார்த்தேன். ஸோ வை நாட், ஆனால் அது அதோட பட்ஜெட்ல நம்ம பண்ண முடியாது. இட் வாஸ் அ வெரி டைட் பட்ஜெட், ஒரு 25-30 lakhs நாங்கள் ஒன்று பண்ணுறோம், பேண்டமிக் டைம்ல பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து யூனோ வி ட்ரை சம்திங் நியூ, ஒரு கேமரு கேம்குள்ளே நடக்கிற கதை அப்படின்னு சொல்லிட்டு ஹரின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவன் தான் இந்த ஐடியா கொடுத்தான். வை டோன்ட் வி டூ சம்திங் லைக் திஸ் டா, இஸ் நாட் இன் டு ஃபிலிம்ஸ். அவன் வந்து அவன் இஸ் அ கிரேசி கேமர் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவன். ஸோ அவன் வந்து சொன்னான் அந்த மாதிரி வந்து இஸ் நாட் இன் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவன் ஜென்ரலாக வந்து ஹரி சொன்னால் ப்ரோ இந்த மாதிரி யோசிங்க ப்ரோ, இந்த மாதிரி பண்ணலாமா ப்ரோ, ஏய் நல்லா இருக்கேடா ஒரு வேர்ஷன் எழுதி கொடு எனக்கு அப்படின்னு சொன்னால் அவன் தான் ஃபுல்லாக வந்து ஒரு ஐடியாவாக கொடுத்தான். அதை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் டீமை பிடிச்சி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் பண்ணோம். சி பேசிக்கலாக நம்ம ஊரில் இப்போ நிறைய பேர் அது கீழே வந்து தேவையே இல்லாத ஆணையை பிடிக்கிருக்காரு வெங்கட்பிரபுன் தான் வந்துச்சு. சி பீப்புள் டோன்ட் வாண்ட் அது அதை நான் வந்து அவ் பெருசாக எக்ஸைட்டிங்காக பண்ணணும்னா எனக்கு பெரிய பட்ஜெட் வேணும். இது வந்து ஓடிடிக்காக பண்ணது, அது எதுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுங்கிறதே எனக்கு தெரியாது. ஓடிடியில் நீங்கள் கேஷுவலாக பார்க்குறதுக்காக ஒரு பண்ணப்பட்ட ஒரு ஒரு விஷயம் தான் நாங்கள் பண்ணோம். அதாவது திடீர்னு தியேட்டருக்கு போனதுனால, பிகாஸ்
விஜய் சேதுபதி கௌதம் சார் எல்லாம் இருக்கிறதுனால வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னோட கதையை பொறுத்த வரைக்கும் வந்து ஏன்னா இப்போ கௌதம் சார் வந்து பண்ணியிருக்கிறது கௌதம் சார் யோர்னோ அவர் லவ்ல பின்னி பெண் எடுத்துருவாரு அதெல்லாம் தெரியும். ஸோ லவ் ஸ்டோரிஸா எல்லாமே பண்றோம் அப்படின்ற போது ஹவு டிஃப்ரெண்ட் ஐ கேன் பி அப்படிங்கிறது நினைச்சு. ஸோ ஐ தாட் டூ கேரக்டர்ஸ் ஃபெல் இன் லவ் இன்சைட் அ வீடியோ கேம். அது அது எப்படி வந்துச்சு? இப்போ வந்து ஃப்ரீ கை பார்க்கும்போது கூட எனக்கு அதான் தோணுச்சு. வரும்போது ஒன்று ரெண்டு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று எஸ் ஜே சூர்யா அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபிலிம். ஐ திங்க் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எவல்யூஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நடிகராக இல்லை அந்த இன் ரீசன்ட் இயர்ஸ். டெஃபினெட்லி ஃப்ரம் பீயிங் ஒரு ஒரு எக்ஸென்ட்ரிக் டைரக்டர் எஸ்பெஷலி ஆஃப்டர் அந்த முதல் ரெண்டு பிளாக் பஸ்டர்லாம் முடித்த பிறகு அவர் ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கான ஒரு ஆக்டர் அப்படின்ட்டு அந்த அந்த இடத்துல பார்த்ததுல இருந்து இப்போ ஐ கேன் பிளே வில்லன் ரோல்ஸ் ஐ கேன் பிளே த ஹீரோ அவருடைய ஒர்க்ட் அவுட் வெரி. அவர் கூட நான் போயிட்டு இந்த கதையை நான் வந்து சார் நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்லணும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்துனே ஆ வாங்க சார் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சும்மா கேஷுவலாக போயிட்டு ஐ நரேட்டட் தி ஸ்கிரிப்ட் கேம் அண்ட் ஹாப்டன் சைட் லைக் சார் பின்னிட்டீங்க வேற லெவலில் இருக்குது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அவங்க கிட்ட இருந்தது அப்படின்லாம் சொன்னார். சார் நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து சொன்னேன். பட் ஹீ எலிவேட்டட் திஸ் ரோல் இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு ஒரு காப் ரோலை வந்து நான் ஆக்சுவலி அரவிந்த் சாமி சார் தான் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சு அவர்கிட்ட தான் பேசியிருந்தேன் இந்த கேரக்டர். அவர் ஓகே சொல்லுங்க. அவர் ஆக்சுவலி அவரோட பர்த்டே அன்னைக்கு நான் போய் கதை சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லி அவரும் வந்து ஏன்ச்சி வெங்கட் திஸ் இஸ் கிக் ஆஸ் நான் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் ஓகேன்னா சொன்னதே இல்லை இமீடியட்டாக ஐம் டெலிங் யூ ஃபஸ்ட் டைம் ஓகே நான் படம் பண்ணுறேன் அவர் பர்த்டே அன்னைக்கு திஸ் இஸ் லைக் எ கிஃப்ட் மீலாம் சொன்னார். அதுக்கப்புறமா வந்து படம் ட்ராப்டு மகாமாரி நடக்குது இது பண்ணுது அது பண்ணுது ரொம்ப டேட் அதுக்கப்புறம் திரும்ப பண்ணும் போது வந்து டேட் கிடைக்காம போயிடுது. ஸோ அந்த அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்றாங்க. பட் ப்ரொடியூசர் சைடில் வந்து தே ஹாவ் டு கோ ஆன் ஃப்ளோர்ஸுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பிகாஸ் இட்ஸ் பீன் பெண்டிங் ஃபார் அ லாங் டைம் ஃபைனான்சியஸ் ப்ரெஷர் ஏதாவது ஒன்று பண்ணணும் சார் சீக்கிரமாக ஏதாவது ஒரு சரி வேறு வழியே இல்லாமல் நான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எஜே சுரேஷ் சார் மைண்டுக்கு வந்தாங்க. என்னோட ஒரு கோ ரைட்டர் இருக்கார் சந்துருன்னு சொல்லிட்டு அவர் சார் எஸ் ஜே சுரேஷ் சார் எப்படி சார் இருக்கும் சூப்பர் இமீடியட்டாக ஃபோன் பண்ணேன் இமீடியட்டாக வாங்கினார் அடுத்த நாள் போய் சொன்னேன் ஓகே அவரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது சார் புரிஞ்சுப்பாங்க சார் இல்லை சார் எதுக்கும் சொல்லிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டப்பிங்லேயே நிறைய இடத்துல போட்டார். சில இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு சில இடத்துல வந்து ஐ மேக் ஷுர் தட் இல்லை மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஐ மியூட்டட் தட் இந்த ஃபைனல் வெர்ஷன். ஸோ ஸோ அதில் அவர் ரொம்ப ஏன்னா அவரோட ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு சார் இதை வந்து புரியிற மாதிரியே பண்ணிடணும் புரியிற மாதிரியே எடுத்துடணும் இன்னைக்கு சொன்ன மாதிரியே வந்துடணும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ படம் பார்த்துட்டு எல்லாருமே நிறைய பேர் நீ சொன்னதை விட பெட்டராகவே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரேம் அதான் சொன்னேன் நீ வந்து ஒரு மைக்கேல் பே மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கதையை வந்து கதையாக சொல்லிடலாம் அதை எடுத்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நீ எடுத்து கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பிரேம் சொன்னாங்க இது எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண பிகாஸ்
இது நீ படம் பார்த்தீங்கன்னா யூ நோ, பிகாஸ் அந்த த லார்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் இதை அந்த கதை சொல்கிற விதமே வந்து ரொம்ப புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 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 40th மினிட்லேருந்து தான் அந்த கதை ஆரம்பிக்கும். நீங்கள் நீங்கள் நினைக்கிற அது வரைக்கும் வந்து வேற ஒரு படமாக இது போகும். ஒரு ஐ திங்க் 35th மினிட்லேருந்து வந்து ஸ்லோவாக ஆரம்பித்து ஒரு 50th மினிட்லேருந்து இட் கோஸ் இன் டு திஸ் கிரேசி மோட். ஆமாம், கிரேசி மோட்குள்ளே போயிட்டு படம் முடிகிற வரைக்கும் அப்படி கிரேசியாக போய் ஒரு 2 hours 20 minutes. Right, right. Excellent. As a final question, I think fantasy padangal or indha mari ideas ella paakra oru pleasure enna appadina mostly namma idhula eppadi pannuvom abindra oru thought namak kandipa varum la. Harry Potter paakrona andha ulagathukku namma pona eppadi irukum abindra oru thought. இந்த டைம் லூப் பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த ஃபேஸை வந்து டைம் லூப் பண்ணி விட்டா நம்ம நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஏதாவது அப்படி தெரியல, எனக்கு தெரியல. ப்ராப்ளி மங்காத்தா ரிலீஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தான் வந்து யூனோ திரும்ப ப்ராப்ளி ஐ வுட் லைக் டு சேஞ்ச் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படியா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதே விஷயங்கள் பண்ணிட்டு அதே தான் பண்ணணும் பட் ஆனா அது ரொம்ப டார்ச்சரான விஷயம் பிகாஸ் எவ்ரிபடி அவங்களுக்கு தெரியாது, நமக்கு மட்டும் தான் ஃப்ரெஷ் டைம் தெரியும். ஆமா, அதனால வந்து அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு, அது கொஞ்ச நாள் எக்ஸைட்டிங்கா இருக்கலாம். அதனால இது இது பண்ணுவேன் இது பண்ணுவேன் ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஆச்சு. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு அது போர் அடிச்சிரும்னு நினைக்கிறேன். சோ ஐ திங்க் டைம் லூப் வந்து யாருக்குமே நடக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. சரி, ஓகே. All the best with this film. I'm waiting for your review. I'm waiting for what do you think of it? நான் பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். I think it's been a while. I think that's one of the things இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா பேஸ் பண்ண ஒரு film வருது அப்படின்னும் பொழுது then you also get excited to watch it. I'm very excited for எல்லாரும் மக்களும் பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்க என்ன பார்த்து சொல்ல போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ 25th பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. கிரேட், நீங்க கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.